மக்களை நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். என் கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் லவர் துபாய்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சு சூப்பராக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்ல டேலண்டான மேடம்மு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்டோட ரெகுலர் கஸ்டம்பரு, நம்மளுடைய பிரியாணி நிறையா சாப்பிட்ருக்காங்க அபுதாபி, ஷார்ஜா, துபாய் இங்கெல்லாமே. ஸோ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாய் நீங்கள் உங்கள் யாட்டில் மீன் பிடிச்சி எனக்கு மீன் ஃப்ரை பண்ணி கொடுக்கணும் பாய், அதை நான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மீன் வந்து நாங்கள் நேற்று ஃபிஷிங்கு போனோம், நைட் ஆகிடுச்சி பண்ணோம், அதுக்கு மேலே நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, சரி டயர்ட் ஆகிட்டோம் நம்ம போயிடலாம், ஏன்னா 4-5 மணி நேரம் ஆகிடுச்சு அந்த ஃபிஷிங் பண்ணி, 4 மீன் தான் மாட்டுச்சு போயிட்டோம். ஸோ அந்த மீனை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், அதை செஞ்சு கொடுக்க போகிறோம். ஒரு ஹாய் காமிச்சு. இவங்க சேனலோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து அவங்க சேனலில் போய் பார்க்கலாம். நிறைய மெசேஜ் கொடுத்துருக்காங்க துபாய்க்கு வரவங்க இங்கே எங்கெங்கெல்லாம் போய் சுற்றி பார்க்கலாம். லோ பட்ஜெட்டில் பட்ஜெட் சேனல் இது, எப்படி இருக்கு நம்ம யாட்டு? செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. நன்றிமா. இதுல வந்து ஒரு 50 பேர் போலாமா? ஓகே ஓகே. சரி, அதாவது என்ன பாத்தீங்கன்னா, நம்ம கடையில வந்து நான் பிரியாணி ஸ்டேட் டேஸ்ட் பண்ணிருக்கேன், சிக்கன் டேஸ்ட் பண்ணிருக்கேன், மட்டன் டேஸ்ட் பண்ணிருக்கேன், செம்மையா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இங்க இருக்கு, நீங்க சொல்லிதான் இங்க வந்திருக்கேன். அது என்ன ஐட்டம் அப்படிங்கறத போய் பார்க்கலாமா? நம்ம ஃபேமிலியில எப்படி இருக்காங்க? சூப்பரா இருக்காங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க. இப்போ வந்து மேலதான் டெரஸ்ல தான் செய்ய போறோம், இந்த யாட்டோட டெரஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்லிருக்கேன். இது வந்து ஆர்டிஃபிஷியல் தான். ஆ ஓகே. ஒரு என்ன ஒரு ஆனந்தமா இங்க உட்காரும் போதுல மீனை கழுவிட்டு இருக்காங்கம்மா. கழுவி முடிச்சுட்டு எல்லாம் செட்டிங் பண்ணிட்டு நம்ம மேலே போயிடலாம். அப்புறம் எப்படி போகுமா உங்க சேனல்? நல்லா போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்காங்க. மலேசியால பிரான்ச் ஓபன் பண்ணியாச்சா? மலேசியால ரெஸ்டாரன்ட் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம வந்து டிசைன் டிசைனா அப்படி யோசிச்சு யோசிச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. யுஏல ராசல் கைமாலையும் பார்த்தாச்சு. ஓ வாவ். அங்கேயும் வர்க் போயிட்டு இருக்கு. அடுத்தது நீங்க வந்து ராசல் கைமா, அதுதான் பக்கம் உங்களுக்கு. யுஏல மலேசியாலாம் வருவீங்களா? கண்டிப்பா வந்துட்டா போச்சு. வாங்க அங்கேயும் மீன் வறுத்து தரேன் உங்களுக்கு. கண்டிப்பா. இப்ப ரெஸ்டாரன்ட்லாம் இருந்தது, திடீர்னு எப்படி யாட் அப்படின்ற பிளான் எப்படி வந்துச்சு? அதுதான்மா, நாங்கள் துபாய்க்கு வரும்போது யாட்டில் போய் சுற்றி பார்த்தேன், நல்லா ஜாலியாக இருந்தது. சரி இது வாங்கணும்னு ஒரு ஆசையாக இருந்தது. சரி அதுக்கப்புறம் வாங்கி நம்ம நிறுத்தி அவ்வளோ பெரிய ஆளாக அதுக்கு வாடகை கொடுத்து 2,40,000 தினம் வருஷத்துக்கு இந்த பர்த்திங்கை நம்ம கொடுக்கணும். அவ்வளோலாம் வாங்கி நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. பிஸ்னஸாகவும் பண்ணிக்கலாம், நம்மளும் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு தான் பிஸ்னஸ் பிளானில் இது கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக. இப்போ இது வந்து ஹவுஸ் போட் யாட், இது வந்து பார்ட்டிக்குன்னே வாங்கினது. ஃப்ரெண்ட்ஸு செலிப்ரேட் பண்ணும், பர்த்டே, காது குத்து, என்ன ஃபங்க்ஷன்னாலும் நம்ம பண்ணிக்கலாம் இங்கே. இல்லை ஃபங்க்ஷனே இல்லை, ஒரு ஹனிமூனு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு 24 hours வேணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். உள்ள பெட்ரூம் இருக்குது, ஹால் இருக்குது, டெரஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதுக்கு வந்து ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறும். 1 hour எடுக்கும்போது வேறு ப்ரைஸ், ஏன்னா 1 hour இவ்வளோ பெரிய யாட் நம்ம போயிட்டு வரணும்னா அது வேறு. 2-3 hours எடுக்கும்போது அது டிஸ்கவுண்ட் ஆகும். அது நம்பர் வேணால் உங்கள் சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. என் சேனல்லையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அது கால் பண்ணீங்கன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க, இப்படி எடுத்துக்கோங்க, இது உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பெஸ்ட்னா நம்ம யாட் எடுக்கும்போது ஃபுட்டுமே சேர்த்து நம்ம கடையிலேருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம். நீங்கள் 2 yacht எடுத்தாலும் ஃபுட்டு நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகும். ஏன்னா ரொம்ப தூரம் 40 kilometers தாண்டி கொண்டு வந்துடுறோம், அதுவும் டிராஃபிக்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். எத்தனை பேருக்கு ஃபுட்டு கேட்குறீங்களோ இங்கே டெலிவரி கொடுத்து டெலிவரி பண்ணிடலாம், சாப்பிட்டுக்கலாம். ஓ சூப்பர். பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் எதாக இருந்தாலும் எஸ்மா ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம போவோம், செட் பண்ணிட்டு நல்ல காரசாரமான மீன். நாளைக்கு நேற்று 4 மீன் தான் கிடச்சி சொன்னேன் இல்லையா? ஸோ அதில் வந்து ஒரு வந்து இந்த ஷீலா மீன் சொல்லுவாங்க தெரியுமா, இங்கே பர்கோடா சொல்லுவாங்க, அந்த மீனும் இருக்குது அதில் சேர்ந்து. கலப்படமா இருக்கு, 4 மீனும் மொத்தமா வரும். பட் இன்னொரு நாள் என்னன்னா, எனக்கு வந்து ஃபிஷிங் போய் பார்க்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. சரி, இது வரைக்கும் நாங்க துபாயில எக்ஸ்ப்ளோர் பண்ணது இல்ல. ஓகேமா. பட் நீங்க வாங்கிட்டீங்க, ஃபிஷிங்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுனால எனக்கு பயங்கர ஹாப்பி. சோ உங்க கூட போய் ஒரு நாள் அதையும் போட்டுமா? நாளைக்கு நாளைக்கு வாங்க, நான் டைம் எடுத்துக்கிறேன். ஃபிஷிங் போனோம்னா ஏர்லி மார்னிங் 5:30 போனோம். அப்போதான் நம்ம வந்து ஒரு 11 மணிக்குள்ளே மீன் பிடிச்சிட்டு வர முடியும். காலையில் வந்து அந்த சூடு இருக்காது, தண்ணியில் இருக்கும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா 5:30 மேலே போனால் தான் ஃபிஷிங், 5:30 to 6:30 தான் மீன் கிடைக்கும், அதுக்கப்புறம் உள்ளே போயிடும் இரிட்டேஷன். ஸோ அதனால் நம்ம இன்னொரு நாள் போவோம். இப்போ நம்ம மீர் வரப்போ அப்படியே பேக் சைட் போனோம், ஸ்டெப்ஸு ஏறி போயிடும். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ அந்த அலை போல ஆட வேண்டும். நம்ம யாட்டில் தான் இருக்காங்க பசங்க, எல்லாம் வந்து நம்ம தமிழ்நாடு பசங்க. எங்கப்பா ஆயிட்டலாம், அடுப்பு கொடுங்க. இது வந்து ஒரு சிலிண்டருமா? இது இதை வந்து அப்படி செட் பண்ணி லாக்கு, சிலிண்டர் கேஸ் லாக்கு, அவ்வளோதான். சூப்பர். மசாலாலாம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் பார்த்து இது சிம்பிள். இப்போ ஒரு சிலிண்டர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 1 kilo பிரியாணி செய்யலாம். ஒரு கிலோ பிரியாணி ஆனால் பார்க்க குட்டி டப்பாவாக இருக்கு. இருக்கு. இது வந்து இங்கே வந்து 4 திரும்ப கிடைக்கும் சிலிண்டர். மீன் வறுக்கணும்னா ஒரு 4-5 kilo மீன் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு சிலிண்டரில். நம்ம சொல்லிடணும்ல, யோசிப்பாங்களே ஒரு சிலிண்டர் 5 நிமிஷம் வருமா, அந்த கேள்வி வரும். அதனால இந்த மசாலா எல்லாமே நம்ம வீட்டில் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணதா? இல்லைம்மா, வெளியிலேருந்து வாங்கினதான்.
இது எல்லாம் அரைச்சி அரைச்சி விற்கிறாங்களே, நம்ம ஏன் ப்ரிப்பேர் பண்ணோம்? இது வந்து மல்லி, இது வந்து இருக்கட்டும், நம்மளுக்கு தேவையில்லை. பட் நம்ம ரெஸ்டாரண்ட் ஏன்னா திடீர்னு இவங்க வந்து இங்கே வந்துட்டு மீனுக்கு பதிலாக வேறு ஏதாவது மீன் குழம்பு கிளம்பு செஞ்சு கொடுங்கன்னா அப்போ பச்சை மிளகா தேவைப்படும், மல்லி தேவைப்படும், அதனால தான் நான் கொண்டு வந்தேன் இருக்கும். ஓகே, நம்ம அலர்ட்டாக இருப்போம். இப்போ இதை நம்ம இங்கே ஓரமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து மீனுக்கு வந்து மசாலா மிக்ஸ் பண்ணிப்போம். சிம்பிள் வேலை தான், கழுவி வச்சுருக்கோம், ரொம்ப ஒன்றும் இல்லைம்மா. மசாலாவை மிக்ஸ் பண்ணி வறுத்து சாப்பிடணும். சிம்பிள் மீன் கழுவி வந்தாச்சு இப்போ. ஆமாம், மீன் கழுவி வந்தாச்சுமா, நம்ம வந்து ஒரு கட்டிங் போட்டுப்போம் மசாலா உள்ள போகிறதுக்கு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த இந்த மீன் இதோ இவரை கூப்பிடுவோம், இவங்க தான் பிடிக்கும் போது இருந்தாங்க என் கூட. இது என்ன ஷேரி, ஷேரி நாசர். ஓகே, ஒரு ஷேரி பிடிச்சோம், ரெண்டு நாசர் பிடிச்சோம். இது வந்து பர்கோடா, பர்கோடா இது வந்து மீனோட சினை. இதுவும் மசாலா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடுவோம், இருக்கும் கிடைக்காது, எல்லாமே இருக்காது நமக்கு. இது நான் மட்டும் தான் ஜாலியாக கிடைக்கும். தெரிஞ்சுக்கணும் அப்பதான் நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி மசாலா போட முடியும். ஓ, வெயிட் இப்படி புடிச்சாவே தெரிஞ்சிருமா? இல்ல, அது எனக்கு பார்வையிலே தெரிஞ்சிரும். இப்போ இந்த மீன் பாத்தீங்கன்னா 1/2 கிலோ இருக்கும், க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் இது வெயிட் வந்து 1/2 கிலோ இருக்கும். இப்போ 1/2 கிலோக்கு தேவையான மசாலா தான் நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். குட், ஆ போதும் நினைக்கிறமா? இது போதும். இது வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு போட்டுருக்காங்க. ஸ்பூன் கணக்கு பண்ணனும்னா 2 ஸ்பூன், டேபிள் ஸ்பூன்னா 1 டேபிள் ஸ்பூன் முழுசா. ஓகேமா, salt தேவைக்கேத்த மாதிரி போட்டுக்கலாம். ஆமா, தேவைக்கேத்த மாதிரினா வந்து நமக்கு சமைக்கிறவங்களுக்கு தெரியாதுல எவ்வளவு போடணும்னு. தேவைக்கேத்த மாதிரி நிறைய போட்டாங்கன்னா, அதனால 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு salt. ஓகே, ஓகே, 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு pepper, black pepper, ஜீரகத்தூள், இதுவும் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன். ஓகே, 1/2 டேபிள் ஸ்பூன். ஓகே, மிளகாய்த்தூள் பார்த்து காத்துருக்கு. காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாமா? அதுதான்மா, நம்ம வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே, நான் இதை போட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் 1/2 டேபிள் ஸ்பூன்னு. மல்லித்தூள் ஐ கண்டுபிடிச்சிட்டாங்களே, மல்லித்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு, 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சரியா போட்டோம். கரம் மசாலா, கரம் மசாலா தூள் இது வந்து என்னமா 1/2 டேபிள் ஸ்பூனுக்கும் பாதி. ஏன்னா ரொம்ப கரம் மசாலா போட்டால் இது வந்து பவுடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லா ஸ்பைசஸும் சேர்த்து அரைச்சிருப்பாங்க, அப்போது அதோட ஃப்ளேவர் வந்து டாமினேட் பண்ணும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மஞ்சள் தூள் எடுங்கம்மா, இதுவும் வந்து 1/2 டேபிள் ஸ்பூனில் பாதி. எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்தோம்னா யாட்டில் வச்சுக்கலாம், அடிக்கடி போயிட்டு மீன் பிடிப்போம், மீன் பிடிக்கும் போது நம்ம செய்யலாம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் பண்ணலாம். இப்போ இந்த மசாலா நீங்கள் மிளகாத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம சேர்த்தோம், 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு பெப்பர் சேர்த்தோம். மீனை பொறுத்த வரைக்கும் உப்பும் காரமும் இருந்தால் தான் நான் டேஸ்ட், இல்லைன்னா அந்த கவுச்சி வாடை அடிக்கும் அடிக்கும் அதனால். ஓகே, இப்போ வந்து லெமன், 1/4 லெமன் இது பாருங்க. ஸோ இது போட்டோம் ஃப்ரை பண்றது கஷ்டமா இருக்கும், அதனால தண்ணி சேர்த்தனா ஒரு பொருளோட டேஸ்ட் மாறும். இது ஒரு சம டிப்ஸ். ஆமாமா, நானே தண்ணி போட்டு தான் கலக்குவேன் எப்பவும். நோமா நோமா, கலக்க கூடாது, எண்ணெய் போட்டு கலக்கிக்கோங்க. ஓகே, இன்னும் ஹெல்தியா வேணும்னா நெய் கூட போட்டு கலக்கிக்கோங்க. ஓகேமா, மிக்ஸ் பண்ணட்டுமா? இருங்க, அப்போ ஆயில், இது வந்து பியூர் சன்ஃப்ளவர் ஆயில். எல்லாத்தோட எது தெரியுமா நல்லா இருக்கும்? கடலை எண்ணெயில தான் ஃப்ளேவர் வரும், கடலை வரது அந்த வாசனை வரும். ஆமாமா, இப்போ வந்து உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு சொல்லுங்கம்மா கேமரா. சும்மா லேசா இப்படி எடுத்து கொஞ்சோண்டு எடுத்து கொஞ்சம் இருக்கணும்.
நம்ம வந்து மசாலா மிக்ஸ் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் கம்மியாக மிக்ஸ் பண்ணோன்னா மீனை போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது என்னடா உப்பே இல்லையே அந்த மாதிரி தோணும். நிறைய டிப்ஸ் தான் நிறைய சொல்கிறீங்க பரவாயில்ல. ஓகேம்மா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த மீனில் தண்ணி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிப்போம். தண்ணி இல்லை அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த தட்டை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் மீனில் தண்ணி இல்லாமல் எடுத்து இந்த தட்டில் போடுங்க. சமைக்கிறேன் அதே மாதிரி இந்த கேப்ல நல்லா போடணுமா. நீங்க தான் உப்பு பாத்துக்கிங்க நான் செக் பண்ணல. கன்ஃபார்மா நல்லா இருக்கு. கொஞ்சம் தூக்கலா இருக்கு. ஆ இருக்குதா ரைட் அதான் வேணும். என்னோட knowledge படி அவ்வளவுதான். நீங்க சாப்பிட்டு சொல்லுங்க நல்லா. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. பட் மசாலா பார்க்கவே செமையா இருக்கு. நல்லா இருக்கு. டெம்ட் ஆகுது அது. இன்னொன்று வந்து மசாலா போட்டு ஊற வச்சிடணும்னு சொல்லுவாங்க. மீனை ஊற வச்சிட்டிங்கன்னா மசாலா நல்லா பிடிக்கும்னு சொல்லுவாங்க. மீனில் வந்து தண்ணி இருக்கும், மசாலா கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே விட்டுரும். நம்ம மசாலா மிக்ஸ் பண்ண உடனே ஃப்ரை பண்ணிடுவோம் மீனை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஆனால் மசாலா ஒட்டாதுன்னு சொல்லுவாங்களே. அதெல்லாம் ஒட்டுமா? ஒட்டும். அதெல்லாம் பிரிஞ்சு வெளியில வரும். அது எப்படின்னா நீங்க கடாயில நிறைய எண்ணெயை ஊத்திட்டு போட்டீங்கன்னா தான் மசாலா தனியா போகும். நம்ம தவால அவ்வளோ ஃப்ரை பண்ண போகிறோம், மசாலா எங்கேயும் போகாதுமா. கொஞ்சம் தடவி விட்டுரும். தடவி விட்டுட்டு இப்போ இது இருக்கு இல்லையா, இப்போ மொத்த மசாலாவை இப்படி ஒன்னாக்கிட்டு எல்லா மீனையும் எடுத்து போட்டு பார்த்து முள் இருக்க போகுது. இப்போ நம்ம இதில் முள் இருக்கும், நம்ம போட்டு பிசையக்கூடாது. பொறுமையாக இப்படி சும்மா உருட்டி விடணும். கைக்கும் மீனுக்கும் தொடாத மாதிரி உருட்டி விடணும். சரியா? ரொம்ப அப்படி இது பண்ணால் உடஞ்சிரும் கூட சொல்லுவாங்க. ஆமாம் இந்த மாதிரி. ஓகே. ஏன்னா நம்ம வந்து வேலை வந்து சேஃபாக செய்யணுமா. ஆமாம் கண்டிப்பாக. இப்போ நம்ம மசாலா கலந்தோம்ல, மசாலா எக்ஸ்ட்ராவோ அல்லது கம்மியாவோ ஆச்சா? ஆமாம் இல்லை. அளவு ரொம்ப முக்கியம். இந்த அளவு நம்ம கரெக்டாக போட்டால் தான் அரை கிலோ கரெக்டாக. நிறைய போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா மீனுக்கு தேவை போய் எக்ஸ்ட்ரா நிறைய மசாலா இருக்கும், வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்னும் பண்ண முடியாது, தூக்கம் பண்ணணும். அதுதான், ஏன்னா உணவு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதில் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேம்மா, இப்போ இதை ஓரம் வச்சுட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சிட்டோமா? கொஞ்சம் இப்படி வந்துடுங்க. இல்லை அடுப்பு கவர் பண்ணிக்கிறதுங்க, ஏன்னா பின்னாடி தான் காற்று வருது. வச்சுட்டோம். ஆயில் எப்படின்னா எல்லா சைடும் ஆயில் இருக்கணும். இது வந்து நம்மக்கிட்ட தவா இல்லை, தவா இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். அவ்வளோதான். எப்படின்னா ஃபுல்லாகவே எண்ணெய் இருக்கணும் கீழே, அப்போ தான் நம்ம வந்து பருத்தி போட முடியும். அதுவே தவா இருந்ததுன்னா தவாவில் சுற்றி போட்டு நம்ம மீன் போடலாம். தவா இல்லைங்க போதும். இப்போ எண்ணெய் வந்து சூடாகட்டும், நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம இடத்த மாற்றி மாற்றி ஹைட்டில் வச்சோம், காற்று முடியல, அப்படியே டவுனுக்கு வந்தோம், முடியல, அப்படியே அதுக்கு பக்கத்துல சின்ன யாட்டுக்கு வந்துட்டு நம்ம யாட்டுக்கு ஃப்ரை பண்ணலாம். ஆமாம், பர்த்டே அந்த புக் பண்ணியிருந்தாங்க டைமிங், அந்த டைமிங்க்கு முன்னாடியே வந்துடுறதுனால நம்ம வந்து அவங்களுக்கு வந்து யாட்டை கொடுக்கறது தான் நல்லது. என்னதான் நம்ம ஓனர் இருந்தாலும் நல்லா இருக்கலாமா? செம்ம வேகம் போவோம் இவன். இதுல பிடிச்ச மீன் தான் இந்த மீன் எல்லாமே. இதுல பிடிச்ச மீன் தான். ஆமாம் ஆமாம். 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவோம். போவோமா? அடுப்பு எப்படி எரியுது பாருங்க. இப்போ பார்த்தீங்களா காத்து இல்லாமல் சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா. சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறத விட எப்படின்னா நான் மீன்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டேன். இப்போ நம்ம இந்த நிலமையில் இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய சேனலுடைய ஃபாலோவர்ஸ், ஸோ அவங்க வியூஸ் பார்த்ததுனால அவங்க சப்போர்ட் பண்ணதுனால தான் இந்த நிலைமைக்கு நமக்கு வர முடிஞ்சது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்க்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க, அண்ட் வந்து யாட்டில் கூட பாய் உங்கள் வீடியோ பார்த்தோம், நாங்கள் புக் பண்ணுறோம். பிஸியாக போயிட்டுருக்கு. ஸோ இவங்களுக்காக நம்ம ரெசிபி செஞ்சு போட்டுகிட்டே இருக்கணும். அதனால தான் வளர்ந்தாங்க. நம்ம எங்கே போனாலும் நிலாவே சொந்தமாக வாங்கினாலும் நம்ம அதுலேயும் ஏதாவது வடை சுட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் காமிப்போம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, எஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த முழுசாக இருக்கிறத எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். அப்புறம் வந்து இதை மொத்தமாக ஒரே ரவுண்டில் போட்டுருவோம். மொத்தமாக ஒரே ரவுண்ட் போடுங்க. கையில் எடுத்து போடுங்க மீனை. கரண்டி வேறு எடுக்கிறாங்க மீனை. ஓகே தான். ஏன்னா
நிறைய ஃபாஸ்ட்டாக ஆயில் இருக்கும்போது நீங்கள் போட்டிங்கன்னா மேலே மட்டும் ஒரு முருன்னு ஆகிடும், உள்ளே வேகாது. இதுதான் இதமான நெருப்பில் தான் மீனை போடணும். இப்போ நம்ம போட்டு இதில் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 seconds இருக்கும். 30 seconds நம்ம என்ன பண்ணணும்னா திருப்பி விட்டுருணும், இல்லைன்னா அப்படியே கீழே ஒட்டிக்கும். 30 seconds திருப்பி ஒட்டி, எஸ் 30 seconds வெந்துருமா? இல்லை இல்லை, ஃபஸ்ட்டு ரவுண்டு மட்டும். இது கொஞ்சம் மேலே மசாலா முருவலானதுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி திருப்பி வேக வச்சுக்கலாம். எப்படிமா, இப்போ இந்த சைடும் திருப்பி விட்டுடலாமா? இந்த சைடும் மசாலா பிடிச்சிருச்சு. இப்போ எப்படின்னா திருப்பி 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 விட்டு ஒரு 10 நிமிஷமா, அவ்வளோதான். இதமான நெருப்புலையே தான் வைக்கணும். அப்போ தான் வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் அவன் மேலே உள்ள நல்ல சாஃப்டாக வந்துருக்கும். அப்படி எப்படி உடைக்கும் போது ஜூஸியாக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி வரும். சொல்லும் போதே சூப்பராக ஃப்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நானும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏதாவது உங்கள் ரெசிபி செய்யணும்னா தட்டுங்க, அந்த ரெசிபி நான் கண்டிப்பாக செஞ்சு போட்டிருப்பேன். சிம்பிளாக செஞ்சு போட்டிருப்பேன், ஈஸியாக கற்றுக்கலாம். அவ்வளோதான், அளவு தான், அளவு வந்து துல்லியமாக சொல்லியிருப்பேன் நம்ம சேனலில். அவ்வளோதான், அப்படியே பேசிகிட்டே ஃப்ரை பண்ணிட்டோம். வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது மீன், சூப்பர் ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு சாஃப்டாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஓகேம்மா, ஒன்றும் இல்லை, இந்த தோலை மட்டும் நீங்கள் பிச்சு எடுத்துட்டீங்க. நோ, நம்ம சரி பண்ணிட்டோம். ஆமாம்மா, நீங்களே போடுறீங்களா? ஐயா, அப்படியே சுற்றி போடுங்க பார்ப்போம். இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடில் இல்லை, வார்மாக இருக்குது. அதே வார்மில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் இப்போ இந்த மீனை நீங்கள் சும்மா எடுக்கும் போதே உடஞ்சது பாருங்கள், அதனால தான் அந்த சாஃப்ட்னஸ் வந்தது. சென்னை அப்படியே போடுங்கம்மா. இப்போ அதே மாதிரி தாம்மா ஒரு 30 to 40 seconds ஆகும்போது நம்ம திருப்புவோம் மீன். முடிஞ்சிச்சு, இல்லை ஆல்மோஸ்ட் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுமா. எல்லாமே எடுங்கம்மா பீஸ். நீங்கள் பரவாயில்ல, நம்ம வந்து இந்த வீட்டில் நம்ம செய்யலை, வெளியில் ஒரு இடத்துல வந்து செஞ்சிட்ருக்கோம். இங்கே பிடிச்ச ஓசி மீன் 4 வீடை வச்சு இன்றைக்கி வந்து ஒரு வீடியோவே எடுத்து ஜெயிச்சிருக்கோம். மசாலா கம்பெனிலேருந்து எடுத்துகிட்டு வந்து போட்டு. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ நம்மளுடைய யாட் வந்து நம்மளுடைய பர்த்திங்லேருந்து எடுத்துட்டோம். இன்னும் பெரிய யாட்டு போகிறதுக்கு நம்ம வழிவிடணும். அப்படியே நம்ம அந்த யாட்டை அப்படியே காமிங்க. ஆன் பண்ணிட்டாங்க இன்ஜின், கெஸ்ட் எல்லாமே வந்தாச்சு. ஸோ சின்னது எப்படின்னா, அவங்க எப்படின்னா, ஏய் பொடி பசங்களாம் ஓரமாக போங்க, நம்ம கிளம்பணும் அப்படின்னாங்க. அதனால நாங்கள் வந்துட்டோம், சின்ன யாட்டி எடுத்துக்கிட்டோம். யா, இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். மூவிங்லேயே சாப்பிட்றதும் சாப்பிடுங்கம்மா. இப்போ நீங்கள் சாப்பிட்றது வந்து ஷீலா மீன் பர்குடா. நல்லா இருக்காம்மா, அந்த உப்பு காரம்லாம் சூப்பர். ஓகேம்மா, இப்போ இந்த மீன்லேருந்தும் எடுத்து சாப்பிடுங்க. அதுதான் நான் சொன்னேன்லம்மா, இதமான நெருப்பில் வச்சு பண்ணுன்னா அப்படியே உள்ள வரைக்கும் ஜூஸியாக ஆகும். காரம் எல்லாமே கரெக்ட். தேங்க்யூ ஸோ மச். வீட்டுக்கு போய் உங்கள் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரிலாம் மீன் வாங்கி இந்த மசாலா போட்டு சுட்டு கொடுங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஓகே, ரைட், ஓகே. ஸோ நீங்களும் இதே மாதிரி பார்த்து, 1/2 kgக்குனா இந்த மெஷர்மெண்ட்டு, 1 kg போகும்போது ப்ளஸ், 1/2 kg போகும்போது அப்படியே மைனஸ், அந்த மாதிரி செஞ்சுட்டு அவுட்புட் எப்படி வந்தது, டேஸ்ட் எப்படி இருந்தது நம்மளோட சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.